வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பேடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த பால் பேடா வந்து அப்படியே கடையில் கிடைக்கிற பால் பேடா மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு பேனில் 6 கப் பால் எடுத்துக்கிட்டேன், நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். 6 கப் பாலுங்கிறது 1.5 லிட்டர் பால் எடுத்துட்டேன். 1.5 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் சூட்டை வந்து சிம்முக்கு மாற்றிடணும். இதில் நான் மைதா போடலை, க்ரீம் போடலை, பால் பவுடர் போடலை, வெறும்ல வந்து வெறும் பால் மட்டும்தான். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுக்கணும், ஹீட்டை லோவில் வச்சுக்கணும், கேஸ் ஸ்டவ்வை வந்து லோவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓரமெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்து விட்றணும். சுரண்டி எடுத்து விட்டிங்க, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தெரியுது. அந்த ஓரமெல்லாம் நல்லா வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் கண்டினியூஸாக என்ன பண்ணணும், சுரண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓரமெல்லாம் திக்காயிட்டே இருக்குது, சிம்லேயே தான் வச்சுருக்கணும். இதுக்கு வந்து நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் திக்காக இருக்குது. எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா, வெறும் சாலிடுமாக இருக்க மாதிரி மட்டும்தான், பால் வந்து சாலிடாகிற மாதிரி வந்து அளவுக்கு நம்ம வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்டெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுறணும். சிம்லே தான் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்குது, அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா சாலிட் ஆகிடுச்சு, வெறும் க்ரீம் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா சுரண்டி விட்டுறணும். ஓரமெல்லாம் அடி பிடிச்சிடவே கூடாது, பிடிச்சா வேஸ்ட். எல்லாமே கட்டி ஏதாவது இருந்தால் கூட உடச்சி விட்றலாம். ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும், நல்லா சாலிட் ஆகணும். நல்லா சாலிட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு, ஓரமெல்லாம் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு கட்டி ஏதாவது இருந்தால் அதை வந்து அப்படியே உடச்சி விட்டுலாம். இப்போ வந்து 1/4 கப்பு சர்க்கரை வந்து இதில் போட்டு நல்லா திருப்பி வந்து சர்க்கரை இதோட கலந்து விடணும். சர்க்கரை வந்து கரைஞ்சிடணும், கரைஞ்சி இதோட கலந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சிம்லேயே தான் வச்சுக்கணும், ஸ்டவ்வை நல்லா கலந்துடணும். சர்க்கரை வந்து கலந்துட்டு அது வந்து ஒரு திருப்பி வந்து பழையபடி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து திருப்பி கெட்டியானால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சுல, பழையபடி பேஸ்ட் மாதிரி வரும். திரும்பவும் வந்து சாலிட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதையும் பழையபடி வந்து சாலிட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஷேப் பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கையில் வந்து நெய்யை தடவிட்டு விதவிதமான ஷேப் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆறணும், சூடு ஆறின உடனே நம்ம வந்து கையில் நெய் தடவிட்டு ஷேப்ஸ் வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு தட்டிட்டு மேலே ஏதாவது டிசைன் வச்சுக்கலாம். நான் பிஸ்கெட் கட்டர் யூஸ் பண்ணேன். பிஸ்கெட் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரவுண்டு ஷேப் இது. வேறு டிசைனில் கூட ஏதாவது பண்ணிக்கலாம். பூவும் ஹாட்டுன்னு அடிஷ்னலாக பண்ணேன். அது சூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஷேப் பிடிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.